இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் ஒப்போ நெட்ரோ ஏஜ் கிளீனிங் கம்பெனி ஃபேப்ரிக். வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் போது உங்கள் அலுவலகம் பளிச்சென்று இருக்க வேண்டும். அலுவலகத்திலிருந்து வீடு செல்லும் பொழுது உங்கள் இல்லம் அழகாக தெரிய வேண்டுமா? இதோ நாங்கள் இருக்கிறோம். மற்றும் அலுவலகங்கள், வியாபார நிறுவனங்கள் என உங்கள் கட்டடங்களின் உட்புற, வெளிப்புற மற்றும் விண்டோ கிளீனிங் வேலைகளுக்கும் தரமான சேவையை தருகின்றது. வணக்கம் 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 மெய்வழி உறவுகளே, நான் தான் உங்கள் சடார் மடார் உறவு வந்திருக்கிறேன். எப்படி? ஹவ் ஆர் யூ டுடே கோயிங் ஆன்? வெரி குட், ஐ ஆம் ஃபைன். எப்படி, சுகமாக இருப்பீங்க? சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு சமையலோடு வந்திருக்கிறேன். என்னென்று சொன்னால் அதுதான் காளான். சரி, மஷ்ரூம் என்றது காளான் என்று அழைக்கப்பட மஷ்ரூம். காளானில் வந்து காளான் சின்ன ஒரு பிரட்டல் எவ்வளவோ, காளானில் நிறைய 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 சத்துகள் இருக்குது. சரியோ? அப்போ இந்த நான்வெஜ் பிடிக்காதாக்கள் இந்த காளானை போட்டு அடிச்சுக்கணும் அப்படின்ட்டு வருவியல். சரி சரி, இந்த காளானில் சொன்னால் நம்ம எனக்கு காளானில் ரெண்டு காளான் தான் தெரியும். தயவு செய்து புடுங்கி சாப்பிட்றா, எங்களுக்கு தெரியாது. இந்த காளானில் நஞ்சு காளானும் இருக்குது. சரி, அப்போ இந்த காளான்ண்டு பார்த்து அப்படி தொப்பி அடித்து வந்துருக்கிறோன்னு என்ன மொட்டை போட்டுட்டே ஐயா, அதான் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் உங்கள்கிட்ட வேற. அப்புறம் தொப்பி அடிச்சு ஒரு கேட்டப்ப சீட்டப்போ மாற்றி வந்துருக்குறேன். சரி, கம் டு த பாயிண்ட், ஹவ் டு டூ த காளான். காளான் எப்படி செய்வோம்ட்டு பார்ப்போம். சின்ன சிம்பிள் மெத்தட், ஆனால் நல்லா இருக்கும், இதமாக இருக்கும். சும்மா அந்த ரொட்டியோட அதிலோடவே சோறோடையும் வட்டிச்சா புக் பண்ணிருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். காளானுக்கு தேவையான பொருட்கள், காளான வண்டி வச்சுருக்கோன்னு பாருங்க. காளான் வண்டி ஆறு எழுதுறோம், கழுவி வச்சுருக்கோம், மடிவாக கழுவுங்கோ. அதோடு வரங்கோ தக்காளி பழம், சின்ன வெங்காயம், இது இஞ்சியும் உள்ளியும் விட்டிச்சு வச்சுருக்கிறேன். அதோட இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கருவாப்பேட்டை, வெத்தயம், ஏலக்காய், கராம்பு, அதோட மஞ்சள் பவுடர் கொஞ்சம். இது வந்து இறைச்சி சரக்குத்தூள் கடைசியாக கொஞ்சம் அடிச்சு விட கும் கும்மென்று இருக்கும். அதோட மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய் இதுக்காக விட்டுருக்கிறேன். அவ்வளவுதான். சின்ன மேட்டரடி பிரட்டி எடுத்தால் அப்படித்தான் இருக்கும், சட்டப்படி இருக்கும். சரி, விஷயத்துக்கு வருவோம். சரி, முதலாக என்ன செய்வோம், என்ன விட்டுருக்கேன் செய்வோம், வெங்காயத்தை விட்டு அடுப்பு பற்ற வைப்போம். முதல் ஐ ஆம் கோயிங் டு அடுப்பு பற்றிங். எஸ், அடுப்பு ஒரு சின்னனாக எரிய விடுவேன். அதை மட்டும் வெங்காயம் விட்டு விடமில்லோ, அதை திருப்பிட்டு சரி வெங்காயத்தை வெட்டுவோம். தான் இவ்வளோ பிரச்சனை. ஊரில் இருக்கிற உறவுகளையும் கைவிடாதேங்கோ, பார்த்துக்கொள்ளுங்கோ. உண்மையாக ஊரில் சாமான இல்லைன்னு சொல்லி இப்போ அனுப்பி பிரிக்கி விட்டுறாதேங்கோ. அனுப்புறணிங்களெல்லாம் அப்படியே பிடுங்கி எடுத்துடுறாங்க. அங்கே அவ்வளோதற்கும் போய் சேராது. இதை கொஞ்சம் காசை கீசு அனுப்பினா விலை கூட குறையோ வேண்டி விட்டுருவாங்க. சரி, இப்போ தானே அப்படியா போகுது. சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் இன்னும் சூப்பராக, அதனால் சின்ன வெங்காயத்தை வெட்டுறேன்னா. ரெண்டா மூண்டா வெட்டினா காணும் சின்ன வெங்காயம். ஏ, வெங்காயம் வெட்டியாச்சு, எண்ணெயும் கொதிக்கட்டும். ஆஹா, சத்தம் கேட்குது. இப்போ என்ன செய்வோம், இந்த இதுக்கெல்லாம் போடுவோம். கராம்பு பழுது, கராம்பு, கருவா, ரெண்டு பூண்டு, ஏலக்காய், வெந்தயம், எல்லாம் திக்க திக்கா போட்டாச்சு. என்ன, எங்களோட முக்கியமான சாமான் காணை இல்லை, கொண்டெலாம் போச்சு, கருவப்பம் இல்லை. கருவேப்பமலை இருக்கணும், என்ன நல்லா இருக்கும் இருக்கிறாக்கள் போடுங்க. சரி,
அப்படியோ கொஞ்சம் புரியட்டும். இந்த காலால் உண்மையாக நிறைய 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 மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குது. ரெண்டு சின்னல்ல அப்பயே எல்லாரும் சொல்லி தந்தவே எனக்கு ஒரு கேள்வி எதுன்னு தெரியல. ஆனால் உண்மையாக காலானது நல்ல ஒரு எல்லா பிள்ளைகளுக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் நல்ல ஒரு சாமான் டக்கண்டு சமைக்கக்கூடிய சாமான் உண்டு. இப்படி ருசியாக செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் வேண்டாம் அவர் வெள்ளக்கார ஸ்டைலில் அவிச்சு போட்டு கொடுத்துரும். அதை எங்கப்பா வாயில் வைக்க மாட்டான் கல்வராக. உங்களோட ரசாரமாக அப்படியே இருக்கணும் சாப்பாடு. அது சரி வச்சாச்சு. அதோடு என்ன செய்வோம், எங்களை வெங்காயத்தை அப்படியோ போடுவோம். வாம்போ வாய் வா. இங்கே போட்டு இந்த மாதிரி மொக்குத்தனமாக போடுறையில் கையில் எண்ணெய் அடிச்சிடும். வா, சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தானப்பா, அது ஒரு வாசம். அப்படி ஒரு எங்களோட பொம்பளை பிள்ளைகள் இந்த கடரில் வரைக்க அப்படியோ தூக்கி என்ன செய்யணும், இந்த பச்சை மிளகாய் வறுக்க சீறி விடுவோம். பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து உரப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. சரி பச்சை மிளகாயும் போட்டாச்சு. அதோட ரெண்டு தக்காளி பழம் அதையும் வெட்டி வைப்போம். தக்காளி பழம் பிடிக்காதாக்கள் தக்காளி பழத்தை தவித்துக் கொள்ளுங்க. தக்காளி பழம் போட்டால் ஒரு ஒரு கிரேவியாக வரும். அப்படியே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக மருவியால் பொலிசிங்க தோல்கள் மினி 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 கண்டு வரும்மா. நான் சொல்லப்பா. சரி தக்காளி பழத்தையும் போடுவோம். 1, 2, 3 யா. அப்படிதான் வாசம். அதோட சேப்பறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுன்னா அதையும் போடுவோம். வா, உண்மையா இந்த சின்ன வெங்காயம் இருக்கல்லோ சுத்தமே ஒரு தனி. பொறிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இந்த மெயின் வேலையே செய்வோம். இந்த காலான வெட்டுவோம். கூட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெட்டுவோம். காளான வடிவாக கழுவி எடுங்க. உள்ள எப்படித்தான் கழுவினாலும் அந்த வெட்டக்கு முதல் வடிவாக கழுவுங்க. அந்த சின்ன சின்ன மண்ணுகள் மாதிரி எல்லாம் வரும். திருப்பியும் சொல்கிறேன், எல்லா காளான்களையும் சாப்பிட்றதில்ல. கண்ட கண்ட சாமான்லையும் பிடிங்கி சாப்பிட்றாங்க. விஷம் வந்து செத்து போறீங்களே. காளான் ஒரு மாதிரி பற்றி முடிஞ்சு இருக்கிற சேப்பரன் இந்த இஞ்சியும் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு விடுவோம். ஓகே பாருங்கள். ஒரு விதமான ஒரு ஒரு வாசத்தோட வருது. எல்லாம் போய் சேர்க்கல இந்த காளானாளி இதுக்கு போடுவோம். திருப்பி சொன்னங்களுக்கு அளவான தூளை போடுவோம். அளவான தூள்களை போடுங்க. அப்படியோ கொஞ்சம் உப்பை மடிப்போம். பாருங்க நல்ல ஒரு கிரேவி மாதிரி வருது.
இப்ப என்ன செய்ய போறேன், இதான் புளியாட்டம். அப்படியோ எடுத்த காளானை அப்படியோ ஒரு கோட்டு, சின்ன ஒரு ரெசிபி தான், எவ்வளவோ உடல் நலத்துக்கு நல்லது செய்கிற. மூடி விடுவோம், கொஞ்சம் பொறுங்க, ஒரு அஞ்சு நிமிஷத்துல வார பூம். வா வா வா, ஐயப்பா இறக்குற சர்வம் வந்துட்டு. ஓ பாருங்க, இவ்வளவு அவ்வளவு. இதுக்கு என்ன செய்ய போறோம், கடைசியா அந்த இறைச்சி சிறக்கு தூள் கொஞ்சம் அடிச்சா அந்த இறைச்சி என்ற வாசத்தோடே நாங்கள் உள்ள விட்டுருவோம். தேசி புளி விடுறாக்களும் பிடுங்கோ, இன்னும் கொஞ்சம் இப்படி கிக்காக இருக்கும். அது இறக்கேக்க அந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் உடைச்சி போட்டுட்டு இறக்கினீங்கன்னு சொன்ன இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் ஆளுந்த அலுவல் முடிஞ்சு. வா, அவ்வுண்மையோட தரமான சுவையான வாசமாக அப்படியொன்று இறங்கும். நம்பி செய்து சாப்பிடுங்கோ. உரைப்பு குறைச்சாக்க, சின்ன பிள்ளைகளுக்கு உரைப்பை குறைச்சி போடுங்க. சாடு பண்ணி பாட்ட போகிறேன், பாட்டியாச்சு. ஓஹோ, அப்படி இருந்தால் கையில் விட்டு எங்கடா ஸ்டைலில் அப்படியே கையில் விட்டு. அப்படி இருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு செய்து காட்டின செடார் மெடாரில் காளான் பிராட்டல். காளான் பிராட்டல் ஒரு 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 வெஜிடேரியன் குடும்பத்துக்கு அடங்குவேன். ராணுவாட்டு மட்டன் சாப்பிட்டவே ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்பி அடித்து பாருங்க, இந்த ஸ்பெஷலைஸ் செய்து பாருங்க. அப்படி ஒரு புதுசாக பார்க்குறாங்க, அப்படியே சர்ப்ரைஸ் என்ற பேரில் அப்படியே மணியே இருக்க டங்கன்று தட்டி விடுங்க. சரி உறவுகளே, எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. மீண்டும் அடுத்த கிழமை வேறொரு டிசைனில் வார. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கியோர் கொக்கோ நெட்ரோ ஏஜ் கிளீனிங் கம்பெனி பாரிஸ். வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் போது உங்கள் அலுவலகம் பளிச்சென்று இருக்க வேண்டும். அலுவலகத்திலிருந்து வீடு செல்லும் பொழுது உங்கள் இல்லம் அழகாக தெரிய வேண்டுமா? இதோ நாங்கள் இருக்கிறோம், கொக்கோ நெட்ரோ ஏஜ் கிளீனிங் கம்பெனி. சகலவிதமான வீடுகள் மற்றும் அலுவலகங்கள், வியாபார நிறுவனங்கள் என உங்கள் கட்டடங்களின் உட்புற வெளிப்புற மற்றும் விண்டோ கிளீனிங் வேலைகளுக்கும் தரமான சேவையை தருகின்றது கொக்கோ நெட்ரோ ஏஜ் கிளீனிங் கம்பெனி.